ராசிபலன் தமிழ புதம். இந்த வார ராசிபலன்கள் ஆகஸ்ட் மாதம் 22 முதல் ஆகஸ்ட் மாதம் 28 வரை உள்ளான பலன்களை இன்னைக்கு பார்க்கலாங்க. மேசம், இந்த வாரம் உங்கள் ராசியில் ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பெற்று அமர போகிறாருங்க. அதனால் மனதில் நினைத்த காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் புதிய நண்பர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி அடைவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாக முடியுங்க. திருமண வயதில் உள்ள பிள்ளை அல்லது பெண்ணுக்கு வரன் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்றாலும் உடனே சரியாயிருங்க. சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாங்க. மேசராசி பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமாக இருக்குங்க. செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கான வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை தோறும் காலையில் பெருமாளை வழிபட ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். ரிஷபம், இந்த வாரம் சூரியன் உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகிறாருங்க. அதனால் புதிய வேலைக்காக முயற்சி பண்ணலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனமகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு சிலருக்கு சொத்து வீடு வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் சுபகாரிய முயற்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லா இருக்குங்க. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். மனை தொடர்பான காரியங்களின் மூலம் பொருள் லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு காது தொடர்பான உபாதைகள் குறையும். பயணங்களின் மூலம் எதிர்பாராத செய்திகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமைக்கு குறைவிருக்காதுங்க. பணவரவு திருப்தியை கொடுக்கும். இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்குங்க. பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும். வியாபாரத்தில் மட்டும் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாங்க. சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்களின் ஆதரவு மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும். ரிஷபராசி பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக சற்று சோர்வு ஏற்பட்டாலும் கணவரோட அன்பு உற்சாகத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை கொடுக்கும். உங்களுக்கான வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் விளக்கேற்றி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வழிபட சுபகாரியங்கள் கைகூடும். ராசிக்கு சூரியனும் புதனும் 3 வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் செய்யும் வேலையில் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க. லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் வர்றதுனால தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் குறுபார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால நிறைய நல்லது நடக்குங்க. தொழில் வியாபாரத்தில் உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகளும் பணவரவும் மேம்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவால் உத்தியோகத்தில் சில வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. நண்பர்களின் மூலம் புதுவிதமான சூழ்நிலையும் அனுபவமும் கிடைக்கும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். தாயாரோட உடல்நலத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுபறியான சூழ்நிலையே காணப்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக முடியுங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமான உறவு ஏற்படுங்க. மிதுன ராசி பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டியிருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் விளக்கேற்றி விநாயகரை வழிபட கூட்டு தொழில் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். கடகம்,
உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று அமரப்போகிறதுனால வெளி வட்டாரங்களில் உங்களோட பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. இந்த வாரம் திடீர் மாற்றங்கள் மற்றும் திருப்பு முனைகள் ஏற்படும். உங்களோட ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கிறது நல்லதுங்க. அதனால் எந்த வேலையை தொட்டாலும் சட்டென்று முடியாமல் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். புதிதாக கடன் எதுவும் வாங்க வேண்டாங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பத்திரிகை தொடர்பான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலம் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்தோடு இருக்கணுங்க. தொழில் சார்ந்த முயற்சிகளில் குழந்தைகளின் உதவிகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பணவரவுக்கு குறைவு இருக்காதுங்க. அவசிய தேவை என்றாலும் கூட இப்போது கடன் வாங்குறத தவிர்க்கணும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணுங்க. நண்பர்களோடு தொலைபேசியில் பேசி மகிழ்வது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கணுங்க. அரசாங்க காரியங்கள் சற்று இழுபறியாகி முடியுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசி பெண்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு திருப்தி தரும் வாரமாக இருக்குங்க. உங்களுக்கான வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை தோறும் அதிகாலையில் விளக்கேற்றி ஆஞ்சநேயரை வழிபட காரிய தாமதங்கள் நீங்கும். சிம்மம், இந்த வாரத்தில் உங்களோட ராசிநாதனான சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் நினைத்த காரியம் நிறைவேறுங்க. உங்கள் ராசிக்கு 1, 5, 9 இடங்கள் வலுவடைந்து இருப்பது சிறப்பாக இருக்குங்க. எதிலும் நிதானமாக செயல்படுவதன் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். தாயிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மேம்படும். வாழ்க்கை துணைவரிடம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் மனக்கசப்புகள் குறையும். தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கும் செய்தி சற்று மனதை சஞ்சலப்படுத்தும் என்றாலும் பாதிப்பு இருக்காதுங்க. 3வது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். தாய்மொழி உறவினர்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது அவசியங்க. தந்தை வழியில் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். சிம்மராசி பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வுகள் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மரை வழிபட வேலை சம்பந்தமான செயல்பாடுகளில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். கன்னி, உங்கள் ராசிக்கு 12வது அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று அமர்வதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுங்க. சிலருக்கு வேலையில் திடீர் இடமாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சுபகிரய செலவுகள் ஏற்படலாம். செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருப்பதால் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. திருமணம் மற்றும் சுபகாரிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஒரு சிலருக்கு பயிர் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்வதன் மூலம் குழப்பங்கள் இன்றி செயல்பட முடியுங்க. ஒரு சிலருக்கு எதிர்காலம் பற்றிய கவலையும் பயமும் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்தாலும் உடனே சரியாயிருங்க. சிலருக்கு வீட்டிலேயே தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்புகள் உண்டாகும். புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கணுங்க. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். சக வியாபாரிகளுடன் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். கன்னிராசி பெண்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சந்தோஷமும் நிம்மதியும் தரும் வாரமாக இருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கான வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீராமரை வழிபாடு செய்து வர உங்களோட மனதில் தெளிவு உண்டாகும். துலாம், உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதனோடு இணைந்து ஆட்சி பெற்று அமர்ந்து நிறைய யோகத்தை கொடுக்க போகிறாருங்க. இதனால் வரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும். தொழில் வேலைவாய்ப்பு நல்லாவே இருக்குங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால வேலையில் இருந்த சங்கடங்கள் தீரும். உங்களோட புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான வேலைகள்
பணிகளில் மேன்மை உண்டாகும். கோவில் தொடர்பான வேலைகளில் அலைச்சலும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இலக்கியம் தொடர்பான வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்க சற்று காலதாமதம் உண்டாகும். இந்த வாரம் முழுவதும் தேவையான அளவுக்கு பணவரவு இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி தந்தையுடன் சுமூகமான உறவு ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு இருக்காதுங்க. வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுங்க. துலாம் ராசி பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கவும் அதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுக்கான வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை அன்று கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். விருச்சிகம், இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற சூரியனுடன் புதன் இணைவது சிறப்புங்க. வேலையில் இடமாற்றம், சம்பள உயர்வுடன் கூடிய ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு கிடைக்குங்க. இந்த வாரம் முழுவதும் பணவரவு திருப்தியை கொடுக்கும். அபரிமிதமான பண வருமானத்தால் உங்களோட கடன்கள் அடைபடும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன கசப்புணர்வுகள் நீங்கும். அக்கம் பக்கத்தினரிடையே வீண் விவாதங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாங்க. உங்கள் ராசிக்கு 8 சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் சுபகாரியம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்க வேண்டாங்க. வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனமாக இருக்கணுங்க. செய்யும் செயல்களின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்க. சுய தொழில் தொடர்பான அரசு உதவிகளின் மூலம் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்குங்க. ஒரு சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றுவீங்க. விருச்சிக ராசி பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமாக இருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தணுங்க. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை அன்று தசாமூர்த்தியை வழிபாடு செய்து வர உங்களோட மனதில் உள்ள கவலைகள் நீங்கும். இந்த வாரம் முழுவதும் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். திருமணம் சுபகாரிய முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படக்கூடும். அதனால் அதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டாங்க. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படணுங்க. ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வோடு செயல்படணும். நிலையான எண்ணங்களின் மூலம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு பழைய நினைவுகளின் மூலம் மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இருந்தாலும் பணவரவுக்கு குறைவு இருக்காதுங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். சகோதர வகையில் இருந்து வந்த சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு உண்டாகும். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் சாதகமாக முடியுங்க. வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. வியாபாரத்தில் லாபம் கிடைக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. தனுசு ராசி பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரமாக இருக்குங்க. புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறுங்க. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மகரம், உங்கள் ராசிக்கு ராசிநாதனான சனி பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால சுய தொழில் செய்கிறவங்க வேலையாட்களிடம் அனுசரித்து போகிறது நன்மையை கொடுக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க. திருமண சுபகாரியத்திற்கு முயற்சிகள் செய்ய வேண்டாம். உங்களோட காதலை சொல்வதற்கு இது ஏற்ற வாரம் கிடையாதுங்க. ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பயணங்கள் எதுவும் சாதகமாக இருக்காது. எதிர்பாராத சில சந்திப்புகளின் மூலம் மனதில் புதுவிதமான
மாற்றங்கள் ஏற்படும். பயணங்கள் செல்லும் போதும் ஆவணங்களை கையாளும் போதும் கவனமாக இருக்கணுங்க. நண்பர்கள் பற்றிய சிந்தனைகள் மனதில் ஏற்பட்டு நீங்கும். இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட பணவரவு அதிகமாகவே இருக்குங்க. பிறருக்கு கொடுத்து வராது என்று நினைத்த கடன் வந்து சேரும். உடல் நலத்தில் சிறிய அளவில் பாதிப்பு ஏற்படுங்க. திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னாடி சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. அதிகாரிகளால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்குங்க. வேலையாட்கள் நல்ல முறையில் வேலை செய்வாங்க. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். மகர ராசி பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இருக்குங்க. செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கையில் இருக்கிறதுனால பிரச்சனை எதுவும் ஏற்படாது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தியை கொடுக்கும். உங்களுக்கான வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலையில் தீபம் ஏற்றி சூரிய பகவானை வழிபட கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்குங்க. ஆட்சி பெற்ற சூரியன் உங்களோட ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். பயணங்கள் தொடர்பான காரியங்களில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பங்காளி வகை உறவினர்களிடம் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தோன்றி மறையும். உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதர வகையில் உதவிகள் தேடி வரும். சிறு பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். ஏழரை சனி நடைபெறுவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களுக்கு இந்த வாரம் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் அதை அசால்ட்டாக சமாளிச்சிருவீங்க. பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் கூடும். ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருப்பதால் செலவுகளை சமாளிச்சிருவீங்க. வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அரசாங்க வகையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்கணுங்க. கும்பராசி பெண்களுக்கு இந்த வாரம் முழுவதும் உற்சாகமான வாரமாக இருக்குங்க. உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்கள் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை அன்று காலையில் தீபம் ஏற்றி பசுவை வழிபாடு செய்து வர தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால எதிரிகள் தொல்லை நீங்கும். எதிர்பாராத சந்தோஷ சம்பவங்கள் ஏற்படும். திடீர் பணவரவு ஒரு சிலருக்கு உண்டாகுங்க. உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலர் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவதன் மூலம் மனமகிழ்ச்சி அடைவீங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணுங்க. பிரபலமானவர்களின் அறிமுகம் மற்றும் ஆலோசனைகள் கிடைக்கும். புதுவிதமான மாற்றங்கள் இந்த வாரம் ஏற்படுங்க. பணவரவு திருப்தியை கொடுக்கும். வீண் செலவுகள் ஏற்படாது. நண்பர்கள் உதவி செய்வாங்க. தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வழக்குகளில் மட்டும் பொறுமையை கடைபிடிங்க. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போங்க. சிலருக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சுப செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்குங்க. இருந்தாலும் அதுக்காக உழைக்க வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு வங்கியில் கடன் உதவி கிடைக்கும். மீன ராசி பெண்களுக்கு மனதிற்கு நிம்மதி தரும் வாரமாக இருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் ஒரு சிலருக்கு சலுகைகளும் கிடைக்கலாங்க. உங்களுக்கான வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று துர்க்கையம்மனை வழிபட மனை வீடு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும்.